வெல்கம் டு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன் யுஎஸ்ஆர்பி எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் நடந்த எக்ஸாம்னுடைய ரிசல்ட் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா ரிசல்ட் வந்து எப்பொழுது மதுரை ஹைகோர்ட்டில் வந்து நடந்திருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து என்ன ஆச்சு ஸோ அதனுடைய ரிசல்ட் எப்பொழுது வரும் ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பிசிக்கல் டெஸ்ட் வந்து எப்பொழுது வரும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது மாதிரியான பல்வேறு தகவலை வந்து நம்ம இந்த வீடியோலேயே நம்ம பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாஃபாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டு இருக்கும் தமிழ் ஜாப் ஃபேக்கல்டி சேனல்க்குன்னு தனியாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டெலிகிராம் குரூப்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு அதுல நீங்க ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கக்கூடிய லிங்க் மூலமா ஜாயின் பண்ணிக்கங்க பார்ட் டைம் ஜாப்ஸ் உங்களுடைய சொந்த ஊரிலேயே டிஸ்ட்ரிக் வைஸ் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் பரவாயில்ல கர்நாடகா அண்ட் கேரளாவாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க் மூலமாக நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர்லேயே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் வந்து பண்ணலாம் இதுக்கு போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து எலிஜிபிள் இதுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதுக்கு வந்து எந்த ஒரு கல்வித் தகுதியும் தேவையில்லை இதுக்கு எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை இதுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா இருபதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தக்கூடிய லிங்க்ல உள்ள போயிட்டு உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்க தேர்வு செஞ்சீங்க அப்படின்னாவே அவங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் வந்து அவங்களே கொடுக்குறாங்க இந்த வாய்ப்பை வந்து நீங்க நலவு விட்டுறாதீங்க இதுக்கு வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல சோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க டிஎன்யுஎஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து முடிஞ்சது ஸோ அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் வந்து இன்னும் ரிசல்ட் வந்து வெளிவிடலை ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஒன்று போயிட்ருக்கு ஸோ அந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழியில் வந்து பயின்றவங்களுக்கு இட ஒதுக்கீடு வந்து இருபது பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லின ஒரு கேஸ் ஒன்று வந்து ஹியரிங் போயிட்டுருக்கு அதனுடைய லாஸ்ட் ஹியரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் தேதி வந்து ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ பத்தாம் தேதி வந்து கேஸினுடைய ரிசல்ட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ மேபி பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டிஎன் யூஎஸ்ஆர்பி ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னா இந்த கேஸ் வந்து முடிவுக்கு வந்ததையும் வந்து வந்துடும் சோ அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்தாம் தேதி இல்லைன்னா பத்தாம் தேதிக்கு மேல வந்து ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ பாத்தீங்க அப்படின்னா பிஎன்யூஸ்ஆர்பினுடைய ரிசல்ட் வந்து செகண்ட் வீக்கில் வந்து அதாவது பிப்ரவரி செகண்ட் வீக்கில் வந்து வந்துடும் ஸோ மேபி பிப்ரவரி செகண்ட் வீக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணணும் ஸோ பிசிக்கல் டெஸ்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து நண்பர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ஐம்பத்தி மூணு மார்க் எனக்கு வந்து வாய்ப்பு இருக்கா நாற்பத்தி ரெண்டு மார்க் எனக்கு வந்து வாய்ப்பு இருக்கா ஃபிஃப்டி சிக்ஸ் மார்க்ஸ் எனக்கு வந்து வாய்ப்பு இருக்கா சிக்ஸ்டி மார்க்ஸ் எனக்கு வாய்ப்பிருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கீங்க ஸோ டிஎன்யுஎஸ்ஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசிக்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களோடது உங்களுக்கு வந்து சராசரியான மார்க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து பயப்பட இல்லை ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைனல் மார்க் வந்து எதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிசிக்கல் டெஸ்ட்டில் தான் வந்து உங்களுடைய திறமையை வந்து நீங்கள் வந்து காமிங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்து ரிசல்ட்னுடைய மதிப்பெண் வந்து உங்களுக்கு கம்மியாக ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசிக்கல் டெஸ்ட்டில் உங்களுடைய முழு முழுமையான உங்களுடைய திறமை வந்து நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா அதனுடைய மார்க் வந்து உங்களுக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸாம்ஸில் வந்து மார்க்ஸ் வந்து ஆவரேஜ் தான் எடுத்திருப்பாங்க பட் பிசிக்கல் டெஸ்ட்டில் வந்து அதாவது லாங் ஜம்ப்பு அடுத்து ஹைட் ஜம்ப்பு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கயிறு ஏறுதல் சரிங்களா ஸோ இந்த கயிறு ஏறுதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெல் ட்ரைனாக இப்போவே இருந்து ஆரம்பிச்சுங்க ஸோ ரிசல்ட் வராமல் இருக்கிறது இதுவும் ஒரு பாசிபிளாக வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு இப்போ இருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் வந்து எடுக்க அந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் போது உங்களுக்கு அது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து உங்களால் வந்து ரொம்ப மார்க்ஸ் வந்து ஏர்ன் பண்ண ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு இப்போ வந்து அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து சாதிக்க முடியும் ஓகேங்களா ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட யுஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்காக இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ ரிசல்ட்டுக்காக நீங்கள் ரொம்ப வந்து வெரி பண்ணிக்க வேணாம் ஸோ ரிசல்ட் வந்து வந்துடும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெசிக்கல் டெஸ்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ நண்பர்கள் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நாற்பது மார்க் ஐம்பது மார்க் அறுபது மார்க் எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் வந்து கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே சொல்கிறேன் ஸோ பெசிக்கல் டெஸ்ட்டு வந்து க நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து இப்போ இருந்தே வந்து நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாமில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நல்லா பண்ணிங்கன்னா மட்டுமே ஓகேங்களா ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வந்து நல்லா பண்ணிக்கங்க வாழ்த்துக்கள் இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸுக்கு தமிழ் ஜாஃபேட்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ